வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலிகளின் தாக்குதலில் சரத் பொன்சேகா கொல்லப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்ற நிலை, சிவாஜி லிங்கம் தெரிவிப்பு. தமிழர்களின் உரிமை பறிக்கப்படுமாயின் உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படும். ஜாழ்ப்பாணத்திற்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தம் இல்லை என்றால் கடந்த அரசாங்கம் 3 வருடத்திலே வீட்டிற்கு சென்றிருக்கும், ஜான்ஸ்டன் தெரிவிப்பு. மேற்கத்திய மருந்தை போதைப் பொருளாக பயன்படுத்த முடியாது, ராஜித தெரிவிப்பு. இறுதி யுத்தத்தில் 23,000 புலிகளை கொலை செய்தோம், 5,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இளம் தலைமுறைக்காக இளைஞர் நிதியம். எதிர்க்கட்சி தலைவருக்கும் சபாநாயகருக்கும் இடையில் நாடாளுமன்றில் வாத பிரதிவாதம். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஷமால் செனரத் நியமனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மாவீரர் தினத்தன்று புரவி வீசியிருக்கலாம் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொன்னதில் இருந்து அவருடைய கொடூர மனநிலை வெளிப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் விடுதலை புலிகள் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் சரத் பொன்சேகா கொல்லப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும் என எண்ணும் அளவிற்கு அவர் தமிழ் மக்களின் மனநிலையை மாற்றுவதாக சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நேற்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கு தமிழ் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உரிமை பறிக்கப்படுமாயின் அனைத்து மக்களும் உண்ணாவிரதத்தை முன்னெடுப்பர் என காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச செயலக கணக்காளர் நிறுத்தப்பட்டமை தொடர்பாக காரைதீவு பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் மேலும் கூறியுள்ளதாவது, அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்ற கணக்காளர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இனவாத அரசியல் செயற்பாட்டிற்காக கணக்காளரை இடைநிறுத்துமாறு முட்டுக்கட்டை போட்டு சில அரசியல்வாதிகள் செயற்படுகின்றனர் என தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு இன்று சனிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். மேலும் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மாவட்டத்தில் தற்போது வரை 17,243 குடும்பங்களைச் சேர்ந்த 57,513 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக TN சூரியராஜா கூறியுள்ளார். மக்களுக்கு பிரச்சனை இருப்பதை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் உணர்கின்றோம். அதற்காக இந்த அரசாங்கத்தை வீழ்த்த மக்கள் இடமளிக்க போவதில்லை. அதனால் எமது அரசாங்கத்தை இலகுவில் வீழ்த்தலாம் என கனவிலும் நினைக்க வேண்டாம். அத்துடன் 19வது திருத்தம் இல்லை என்றால் கடந்த அரசாங்கம் 3 வருடத்திலே வீட்டிற்கு சென்றிருக்கும் என ஆளும் கட்சி பிரதமர் கொரோடாவும் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேற்கத்திய மருத்துவத்தில் போதைப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய மருந்து எதுவும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையின் கைதிகள் மனநிலை சரியில்லாத நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்துகளை உட்கொண்டதால் கட்டுக்கடங்காத வன்முறையில் ஈடுபட்டதாக அமைச்சர் விமல் வீரவம்ச கூறியிருந்தார். அமைச்சர் விமல் வீரவம்ச நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்து தொடர்பாக இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ராஜித சேனாரத்ன இவ்வாறு கூறினார். கைதிகளின் மரணங்களை மறைக்கும் முயற்சியில் இதுபோன்ற அப்பட்டமான பொய்கள் கூறப்படுகின்றன என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
இறுதி யுத்தத்தில் 40,000 பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்ற போதிலும் அது உண்மையல்ல. ஆனால் இறுதி யுத்தத்தில் பொதுமக்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். அதிகபட்சமாக 5,000 பொதுமக்கள் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்க முடியும் எனவும் 23,000 புலிகளை கொலை செய்ததாகவும் எஞ்சிய 12,000 புலிகளை புனர்வாழ்விற்கு உட்படுத்தி விட்டோம் எனவும் முன்னாள் ராணுவ தளபதி தற்போதைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சபையில் தெரிவித்துள்ளார். யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எழுகின்ற சர்வதேச அழுத்தங்களை கருத்தில் கொண்டு இந்த நெருக்கடிக்கு இறுதியான தீர்மானம் ஒன்றினை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம் தலைமுறையினருக்காக இளைஞர் நிதியம் ஒன்று அமைக்கப்படும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி அடுத்த ஆண்டு வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு காணப்போவதாக அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். உலகில் பெரும்பாலான பொருளாதாரம் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளில் தங்கியுள்ளது. இத்தகைய தொழில் முனைவோர் மீது வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவிற்கும் இடையில் நேற்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் தோல்வியுற்ற நாடு என்று சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்து ஹன்சார்ட்டில் இருந்து நீக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்த போதே இந்த வாத பிரதிவாதம் ஆரம்பித்துள்ளது. இந்த கருத்து இலங்கைக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்பதால் அதை நீக்க தம்மை அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக அந்த கட்சியின் பிரதான நிறைவேற்று அதிகாரியாக செயலாற்றிய சமல் செனரத் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் விளைவாக தமக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். பொதுச் செயலாளராக தாம் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.